வணக்கங்க. வணக்கம் வணக்கம். காடை எடுக்க சொன்னா கங்கையை தாட்டுற வரமாட்டேங்குதே. யோ ஓடிய தடவிட்டு இருக்க வாங்கக்கா. ஐயோ சகல என்னங்க இந்த ஒரு நாளாவது இந்த கர்மத்தை விளையாடாம இருக்கலாம்ல. ரத்னாக்கா பாத்தாங்கன்னா டென்ஷன் ஆயிடுவாங்க. அது கடைசி ஆட்டம் தானா? ஏன் சொந்த பந்தங்களா ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, ஒரு ஆட்டம் போட்டா தானே சூப்பரா இருக்கும். என்னங்க உங்களே தான் இங்க என்ன பண்றீங்க? பாக்குறதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு. அசிங்கமா இருக்கா? யோ பேசில் தோடியா நான் அத சொல்லல. இங்க ஃபங்க்ஷனுக்காக ஊர்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. அப்பா மாப்பிள்ளைங்கன்னு கேட்டா என்ன சொல்றது? மாப்பிள்ளை டோர்னமெண்ட்ல இருக்காருன்னு சொல்லு. டோர்னமெண்டா? ஆமா, எவ்வளவு டாப் மோஸ்ட் சீட்டட் பிளேயரோட விளையாடிட்டு இருக்க. அண்ணே தூத்துக்குடியில மங்காத்தா விளையாண்டு வெள்ளி சும்ப ஜெயிச்சவரு தான் இவரு. காட்பாடி சூது சுதாகரு ரம்மிவே டம்மி பண்ணவரு. இத பாரு, அதெல்லாம் விடு. இத பாரு, உன் புருஷன் 2000 ரூபாய் ஜெயிச்சிருக்கேன். அப்படியே சுபாவுக்கு மொய் எழுதிருவோம். ஐயோ இதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம். முதல்ல சபையில வந்து நில்லுங்க, அது போதும். ஜெயந்தி உன் புருஷன் இல்லைனாக்கா ஆட்டத்தோட சூடு கம்மியா இருக்கும். கரெக்டா சொல்ற. ஆமா ஒரு பெரிய தோனி இவரு போனதும் ஆட்டோ சூடு கம்மியாயிரும். முதல்ல கூட்டு போங்க அண்ணி. ஜெயிக்க வேண்டிய மேட்ச் எல்லாம் தப்பு தப்பா ஆடி தோத்துட்டு இருக்காரு அண்ணி. என்ன அசிங்கப்படுத்துறியா? முதல்ல எழுந்து வாயா. நீங்களும் வாங்க, மாலை போடணும். சபரிமலைக்கா மேல் மருத்துவருக்கா மொக்க போடாதீங்க. சுபாக்கு மாலை போடணும். வர அட பெருசே தங்கம். நம்ம பேசின சீர்வரிசையில ஏதாச்சும் மறந்துட்டோமா? இல்ல, நம்ம பேசினதுல ஒண்ணு கூட மிச்சம் வைக்கல. எல்லா சீரும் வருதுங்க. ஆமா, நம்ம இந்த விசேஷத்துக்கு வர்றதே பெரிய விஷயம். இதுல அதுல குறை வச்சமா, இதுல குறை வச்சமா, நீ என்ன மாப்பிள்ள கேள்வி? வாங்க அத்த ஆரம்பிச்சிட்டியா உன் வேலைய? கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியா நீ? என்ன வாயை திறக்க கூடாதுங்கிற? இதுக்கு தாண்டி நான் வரமாட்டேன்னு சொன்னேன். டேய் செல்வம், பேசாம வாடா. போப்பா போப்பா. வேணா, வீட்டுல விசேஷம் போயிட்டு இருக்கேன்னு பாக்குறேன். என்ன பூவரசி எப்பவும் சிடுசிடுன்னு இருக்க? இந்த ட்ரெஸ்ல நீ எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? நீ இப்படி பண்றது எவ்வளவு அசிங்கமா இருக்கு தெரியுமா? நீ விளையாடிதான் சொல்றேன்னு எனக்கு தெரியும் பூவரசி. பூவரசி இப்பவே வீட்டுல கல்யாண கலை வந்த மாதிரி இருக்குல்ல? அடுத்தது இந்த வீட்டுல நம்ம கல்யாணம் தான். நீங்க வந்ததுக்கு அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாமா. சரிம்மா. என்ன அந்த சக்திவேல் குடும்பத்தை இன்னும் காணும்? ஃபங்க்ஷன் காரசாரம் இல்லாம சுமூகமா நடந்து முடிஞ்சிரும் போல இருக்கே. அப்படியெல்லாம் முடிஞ்சிராது. வரட்டும், அந்த குடும்பம் நிதானமாவே வரட்டும். அது வரைக்கும் நம்ம ரத்னவல்லி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டுமே. பாவம். அதுவும் சரிதான். ஊர்சி இங்க வா. தாத்தா சக்திவேலுக்கு போன் பண்ணி எங்க வந்துட்டு இருக்கான்னு கேளுமா. நானே கால் பண்ணணும்னு நினைச்சேன் தாத்தா, இதோ பண்றேன். சொல்லு பூவரசி. எங்க இருக்க? சரி சீக்கிரம் வாங்க. பூவரசி என்ன யாருக்காக எதிர்பார்த்துட்டு இருக்க? இல்ல எல்லாரும் வந்துட்டாங்களான்னு பார்த்தேன். ஏய் அதான் நீயும் தாத்தாவும் சக்திவேல் குடும்பத்தை சடங்குக்கு கூப்பிட்டதே எனக்கு தெரியுமே. அப்புறம் ஏன் பயப்படுற? நான் தான் இந்த விஷயத்துல உனக்கு துணையா இருப்பேன்னு சொன்னேன்ல. அப்புறம் என்ன? ஏன் பூவரசி ஏன் மேல நம்பிக்கை இல்லையா? ஏன் பயப்படுற? பூவரசி உன் நோக்கம் நல்லது. நல்ல விஷயம் செய்யும் போது யாருக்கும் பயப்படணும்ன்ற அவசியம் இல்ல. உண்மைக்குள்ள ஒரு சக்தி இருக்கு இல்ல? நீயும் தாத்தாவும் எவ்வளவு பெரிய முயற்சி எடுத்திருக்கீங்க. இதுக்கு நான் துணையா இல்லாம எப்படி பூவரசி எதிர்த்து நிக்க முடியும்? பயப்படாத. இந்த விஷயத்தை நான் இந்த வீட்டுல யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன், சரியா? குறிப்பா ரத்தினவல்லி அத்தை கிட்ட நான் சொல்லவே மாட்டேன். அவ்வளோ ஏன், என் தம்பி மாரிதோர கிட்ட கூட இந்த விஷயத்தை சொல்ல மாட்டேன். போதுமா? ரொம்ப தேங்க்ஸ் மதனி. உன் நல்ல எண்ணம் கண்டிப்பா ஈடேறும். அவங்க நிச்சயமா வருவாங்க, சரியா? சரி, போ, தைரியமா இரு. வர மதனி. நம்ம ரெண்டு குடும்பத்தோட பகை இந்த சடங்கோட சமாதானம் ஆயிடுச்சுன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போய் மொட்டை அடிக்கலான்னு வேண்டி இருக்கேங்க. கவலையே படாதமா, கண்டிப்பா உன்னோட வேண்டுதல் பலிக்கும். இந்த ரெண்டு குடும்பம் ஒண்ணு சேர்றதா இந்த ஜென்மத்தில் நடக்காது. ஏமா இப்படி நல்ல நாள்லயும் அபசகுணமாவே பேசுறீங்க? நடக்க போறத சொல்றேன்டி. இத பாரு தங்கம், போற இடம் நமக்கு ஆகாத இடம். சீரெல்லாம் எடுத்துட்டு போய் அங்க வச்சோமா கிளம்பி வந்தோமான்னு இருக்கணும். அங்க எல்லாரோடும் ஒட்டி உறவாடி ஈன்னு இழிச்சிட்டு இருக்க கூடாது, புரியுதா? சரிம்மா. பாட்டி ஏதாவது வாயை கொடுத்து சொதப்பிற போது நான் பாத்துக்கிறேன். குயிலே குயிலே பூங்குயிலே, மயிலே மயிலே வா மயிலே. குயிலே குயிலே பூங்குயிலே, மயிலே மயிலே வா மயிலே. ஒரு பூஞ்சோலையே உனக்காகத்தான் கூத்தாடுதே வா வா. குயிலே குயிலே பூங்குயிலே, மயிலே மயிலே வா மயிலே. ஒரு பூஞ்சோலையே உனக்காகத்தான் கூத்தாடுதே வா. குயிலே குயிலே பூங்குயிலே, மயிலே மயிலே வா மயிலே. அங்க பாரு, வந்தாச்சு. இப்ப என்ன நடக்க போது நினைக்கும் போதே ரொம்ப ஆர்வமா இருக்கு. இதுக்கப்புறம் தான் சடங்கே ஆரம்பிக்க போகுது. அப்பா, சீரியல் வந்துருச்சு பாருங்க. வா 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 வா, எல்லாத்தையும் வேலைக்கு வை. எல்லாரும் சட்டை போட்டு வாங்க. आश्चर्य सकती वेलुक्कुम आयिरम आना इधर कड़म ना तड़क माटेन नानू इवनु ओरे वयित्तुल ओट्टी पोरक्कलनालू अक्का तंबिंगिर उरवु मारादुल्ल அப்பாவோட ரெண்டாம் தாரத்துக்கு பிறந்திருந்தாலும் சுபாவுக்கு இவன் மாமன் ஆயிட்டான். சீர் செய்யறது இவனோட உரிமை. என்ன பாக்குறீங்க? எல்லாரும் சந்தோஷமா இருங்க. டேய் வாசிக்க சொல்லுடா. அக்கா சொல்லு. டேய் அடங்கடா. பூவரசி குணமும் எப்படியோ என் கடைசி ஆசை நிறைவேறிடுச்சு. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. சீன் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. என் குடும்பத்துல நடக்கிற முக்கியமான ஃபங்க்ஷன் இது. இதுல பிரச்சனை வேண்டான்னு நினைக்கிறேன். என்ன ஆட்டோ ஸ்லோ ஆயிடுச்சு? மரியாதையா கொண்டு வந்த எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நீ அவை ஆளுங்களையெல்லாம் கூட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டும் இந்த ஊரை விட்டும் போயிடு. அதுதான் உனக்கும் உன் பின்னால வந்த பல்ல கைங்களுக்கும் நல்லது. என்ன நல்லா ஆடுங்க 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 ஆடுங்க. இப்பதான் வந்து சுபாக்கு இன்னும் நலங்க கூட வைக்கல, அதுக்குள்ள போலான்றீங்க? போலான்னு சொல்றேன்ல, வா. நீ செல்வம் வாடா. எங்கம்மா? செல்ல கூட. அப்பா என்னாச்சுப்பா? சொல்றேன் வா. என்னாச்சுப்பா? ஏதாவது பிரச்சனையா? வீட்டுல பேசிக்கலாம் வா. இங்க இருந்தா இன்னும் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். சுபாவோட ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கணும். நம்மளால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அதான பார்த்தேன். எலி அம்மனமா ஓடும் போதே நினைச்சேன். எனக்கு அப்பவே பட்சி சொல்லிச்சு மாப்ள ஏதோ ஏழ்ற இருக்குன்னு. அத்த போதும் வாங்க. வாடி அவங்கள அப்படி அமைதியா போக விடக்கூடாது, புரியுதா? போ. இவள உண்டு இல்லன்னு ஆக்கணுடி. என்ன மாரிதர? என்ன இதெல்லாம்? ரத்னவள்ளி அத்தை என் கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க. வீடு தேடி வந்த உங்களுக்கு சிறப்பான வரவேற்பு பண்ணிதான் இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுமா? அதுக்காகத்தான் இந்த சிறப்பான மாலை, சாரி செருப்பு மாலை. அடி செருப்பா? அமைதியா போறமேன்னு சீண்டி பாக்குறியா? பார்த்து மரியாதையா நடந்துக்க, அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். எந்த மாதிரி ஆனாலும் இந்த மாதிரி கூப்பிடாம வந்தவங்களுக்கு எங்க அத்தை சொன்ன மாதிரி செருப்பு மாலை போடுறதா எங்களோட பழக்கம் வழக்கம், ஐதீகம், சாஸ்திரம், சம்பிரதாயம் எல்லாமே. அதனால அடம் பிடிக்காம அழகா இந்த செருப்பு மாலையை போட்டுட்டு கிளம்பிட்டே இருக்கீங்களா? வீட்ல ஒரு நல்ல காரியம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த நேரத்துல இப்படிதான் பண்ணுவியா? அத்தை நான் ஒண்ணு பண்ணல அத்தை, இவனுக்கு தான் கூப்பிடாம ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கானுங்க. நாங்க இல்லாம இந்த ஃபங்க்ஷனை எப்படி உங்க அத்தை நடத்துறாங்கன்னு பாத்துறோம்னு என்கிட்டயே சவால் பண்றாங்க அத்தை. போய் சொல்றோம், இந்த பரதேசி தான் எங்ககிட்ட வம்புக்கு வந்தான், இன்னைக்கு சும்மா விட மாட்டேன்டா. டேய் சும்மா விடாதடா. டேய் சொல்றல, சக்திவேலு வீட்டுல நல்ல காரியம் நடக்கும் போது பிளான் பண்ணி என்ன கோவப்படுத்தி என் நிம்மதியை கெடுக்க பாக்குறியா? ஒழுங்கா வந்த வழிய பாத்துக்கிட்டு கிளம்பிடுங்க, இல்ல இங்க நடக்கிறதே வேற. இங்க பாருங்க, நாங்க ஒன்னும் பிரச்சனை பண்ண வரல, ஒரு தாய் மாமனா சீரு கொண்டு வந்திருக்கேன். ஆனா இந்த மாரித்துறை செருப்பு மாலை போடுறன்னு அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். என்னது தாய் மாமனா? வண்டி கட்டி சீர் வரிசையை கொண்டு வந்துட்டா ரோட்ல போற கண்டமெல்லாம் தாய் மாமன் ஆயிட முடியாது. அதே வார்த்தை வார்த்தை கொட்டாதீங்க, கொட்டினா அப்புறம் அள்ள முடியாது அத்தை. உங்க அப்பனுக்கு என்கிட்ட பேச தகுதி கிடையாது, நீ எல்லாம் வாயை திறக்க கூடாது. நீங்க பழசெல்லாம் மனசுல வச்சுட்டு ரொம்ப அநியாயம் பண்றீங்க, ரொம்ப பெரிய தப்பு. டேய் நியாயம் தர்மத்தை பத்தி யாருடா பேசுறது? ஓ அம்மாவாலதான் ஏன் அம்மா செத்தா, அவளுக்கு பிறந்த ஒன்னையும் உன் குடும்பத்தையும் நான் என்னைக்கும் ஏத்துக்கவே மாட்டேன். மரியாதையா வெளியில போயிடுங்க.